தலையில இங்க பலம் அடிபட்டதால இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார். இங்க இங்க வலிக்குது எனக்கு, ஊசி குத்த மாட்டேன். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல? நீ பிராங்க் பண்ற ஜோர்ல நான் இந்த வீடியோக்கு இன்ட்ரோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னா, நான் வந்து திடீர்னு மென்டல் ஆயிட்ட மாதிரியும், என் வீட்டில் நான் எல்லாரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும், திடீர்னு எனக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிட்ட மாதிரியும், இந்த மாதிரி தான் ஒரு கேவலமான பிராங்க் பண்ண போறேன். எப்படி இந்த பிராங்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போதுன்னா, வழக்கமா எல்லாரும் சாயங்காலம் ஆயிட்டா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்னோட மண்டையை உடச்சுக்கிட்டு நான் வந்து மென்டல் ஆயிட்ட மாதிரி ஒரு பிராங்க் தான் பண்ண போறேன். வாங்க பிராங்க் குள்ள போலாம். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும். நீ ஆடுறதுக்கு தயாரா இருந்த நல்லா சர்க்கஸ் பண்ற நீ இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மென்ட் கொடுங்க. செய்யறது செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஆமா நீங்க யாரு? அதனால எனக்கு இங்க வலிக்குது. இங்க அடிச்சா இங்க வலிக்குதா? இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்க. இது புடி புடி பைத்தியம் பைத்தியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான், அவங்க கிட்ட போய் சொல்ற. ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்திரிடா
இருக்கும் போது இடையில ஐயா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் சொல்ல வேண்டும் யாரோ உண்மை அறிவார். எனக்கு இவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இவ்வளவுதான், எனக்கு அவங்களெல்லாம் ஊசி குத்த மாட்டல்ல, ஊசி குத்த மாட்டல்ல. தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில
எழுதி வச்சுக்கடா, நீ எல்லாம் இன்ஜினியரே ஆக மாட்ட. அப்புறம் டாக்டர் ஆயிருவேணா சார். பின்னாடி வச்சா யாருக்கும் தெரியாது, அத நான் பண்ணல. எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சொல்ல மாட்டியா? ஓகே ஓகே, நீங்க பிராங்க் ஆயிட்டீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு முதல்ல போன் பண்ணி இந்த ரெண்டு தத்து. சரி ஒரு நிமிஷம் இருங்க, வரதுக்கு 7 மணிக்கு. இப்ப உண்மையா நம்ம டாக்டர் போணுமா இல்ல? ஹலோ டாக்டர், நான் உங்களை பிராங்க் பண்ணோம் சும்மா அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஊசி. ஐயோ நான் சும்மா சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் Facebook, Instagram, WhatsApp எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அம்மு டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, அம்மு டேப் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல சூப்பரான ஒரு பிராங்க் பண்ணி நெக்ஸ்ட் சீ. பை பை. இவங்க இவங்களுக்கு நல்ல ஊசி.